துரோகங்கள் தோஷங்களாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பாவங்கள் நம்ம செய்யாமல் நம்ம தெரியாமல் செய்தோமோ தெரிஞ்சு செய்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அதெல்லாமே நம்மளுக்கு பாவங்கள் வந்து தோஷங்களாக மாறுகிறது. இவங்கிட்ட போனால் எனக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு முழுசாக நம்பி வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்பி துரோகம் பண்ணுவாங்க, நம்பிக்கை துரோகம் அப்படிம்பாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு கெடுபலனாக கூடும். நம்பிக்கை துரோகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்பவே கிடைக்கும், அந்த காலத்திலே என்னைக்கு எப்போ செய்கிறீங்களோ அது உடனே உங்களுக்கு அந்த துரோகத்துக்குள்ள தோஷங்கள் உருவாகிவிடும். வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்தால் வந்துலக தோஷம் அப்படிம்பாங்க. இந்த தோஷம் என்னென்னா சுவாச கோளாறுகள் நரம்பு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பெண்ணால் வாழ்க்கையை வாழவே முடியாது, அந்த கணவன்கிட்ட போய் வாழ முடியாது, ஊருக்காக சும்மா பேருக்கு அந்த பெண்ணை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதை வந்து பிரணகால தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண்கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான விஷயந்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துரோகம் தான். கூடையே இருப்பாங்க, நல்லா பழகியிருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நாம் அவங்களுக்கு செஞ்சுருப்போம், அவங்களும் நமக்கு நல்ல விஷயங்கள் செய்திருப்பாங்க. இவங்க இல்லைன்னா நம்ம லைஃப்பில் என்ன ஆகியிருப்போம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சில நொடிகள்லையே நமக்கு ஏதாவது ஒரு துரோகத்தை செஞ்சுருப்பாங்க. அதுவும் வாழ்க்கையில் நம்மளால் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு துரோகத்தை செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து கூட இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம ரொம்ப அன்பாக பழகிறவங்களோ யார்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறோமோ அவங்களாந்தான் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது முதுகில் குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செயலை செய்கிறவங்க வெளியிலேருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற யாராவது தான் செய்வாங்க. நம்ம அதை தெரியாமையே வந்து பாம்புக்கு பாலை வாத்தோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செய்கையை நம்ம செய்துட்டு இருந்திருப்போம். துரோகம்னா என்ன? துரோகம் இழைத்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து சேரும்? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நாம் சொல்கிறோம், அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறோம், இப்போல்லாம் கர்மா இஸ் அ பூமரங், கட்டாயமாக திருப்பி வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த துரோகம் செய்கிறவங்களுக்கான விஷயங்கள் என்ன நடக்கும்? துரோகம் செய்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கும் தண்டனைகள் உண்டா? அவங்க எப்படி திருந்தலாம்? திருந்துறதுக்கான வழிகள் இருக்கா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்களை நம்ம இடையே பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மா, வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்மா. அம்மா, இந்த துரோகம் அப்படிங்கிறது வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சங்கடமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்களோ அவங்களே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ கடினமான ஒரு வார்த்தையால் சொல்கிறோம். அந்த துரோகத்தை இழைக்கிறவங்களுக்கான தண்டனைகள் என்ன? ஏன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நம்ம, எந்த துரோகமாக வேணால் இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை துரோகம், சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கக்கூடிய அவங்கவுங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த தவறுகளை நம்ம செய்யவே கூடாது, செய்யறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் துரோகம்ங்கிறீங்களா, இந்த துரோகம் மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள் வரிசையாக, துரோகம் மட்டும் பாவத்தை கொடுக்குறதா அப்படிங்கிறது எடுக்க மாட்டேன். இந்த துரோகங்கள் தோஷங்களாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பாவங்கள் நம்ம செய்யாமல் நம்ம தெரியாமல் செய்தோமோ தெரிஞ்சு செய்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அதெல்லாமே நம்மளுக்கு பாவங்கள் வந்து தோஷங்களாக மாறுகிறது. நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன தவறுகள் நம்ம, இது சின்ன தவறு தானே,
இதில் என்ன பிரச்சனை ஆக போகுது? தோஷம் அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு அந்த தோஷம் தான் நம்ம இப்போ ஒரு நம்ம ஒரு சின்ன தவறு செய்கிறோம், ஒரு சின்ன பாவம் பண்ணுறோம். இது சின்ன பாவம், இப்போ உங்களுக்கு அது வந்து போதை கொடுக்குற சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது தோஷமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து உடனே அந்த அந்த சின்ன செயல்களுக்கு உடனே அப்போவுமே அந்த பிறப்பிலேயே உங்களுக்கு வந்து தோஷமாக மாறி உங்களை பின்தொடரும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் உங்கள் நீங்கள் துரோகம்னாலும் சரி, ஒவ்வொரு செயலுமே நீங்கள் சொல்கிற துரோகம் மட்டும் இல்லை, ஒரு அஞ்சு செயல்களை வந்து நம்ம சித்தர்கள் வந்து ஆதி நூலில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆதி நூலில் எழுதி வச்சு அந்த சித்தர்களுக்குள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன துரோகமும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வயது மூத்த பெண்ணைகள் திருமணம் செய்யும்போது ஏற்படக்கூடிய தோஷங்கள் வருது. நம்ம நினைக்கிற வயது மூத்தவங்க நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்காட்டுக்கு முன்னால் வாழ்ந்த ஸ்டார்ஸுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு முன்னால் இருக்கிறாங்களே நிறைய பிரபலமானவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து நீங்கள் வந்து வயது முடிந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்வது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்வது, அதுக்கு தவறான படங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ஒரு சிறு தவறு தான், அதுவே உங்களுக்கு தோஷமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம இங்கே வந்து சொல்ல வந்தது. அது நம்ம நூல்களில் ஆதி சித்தர்கள் நூல்களில் எழுதி வைத்த ஐந்து தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் எதுலான்னா, முதல்ல வஞ்சிதா தோஷம் அப்படிங்கிறது. வஞ்சிதா தோஷம் அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லை நம் இதெல்லாம் இது ஒரு தோஷமா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இது பெரிய இதுவும் தோஷம். அதாவது வஞ்சிதா தோஷம்ங்கிறது என்னன்னா, உங்கள் நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா கண்ட படங்கள், கண்ட ஒரு கெட்ட காமம் நிறைந்த படங்களையும் அசிங்கமான படங்களையும் ரொம்ப உள்நோக்கி பார்த்து அதை வந்து தன் உடம்பையும் சூடாக்கி அது வந்து யாருக்கு எந்த கெடுதலும் இல்லை, நான் பார்க்குறேன் நான் அழிகிறேன், இதில் உங்களுக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்த்து உங்களை நீங்கள் அழித்து கொண்டே இருக்கிறீங்களையா, அந்த அதுதான் வஞ்சிதா தோஷம் அப்படிங்கிறது. இந்த வஞ்சிதா தோஷம் வந்து என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் கொடுக்குற விஷயம் நிறைய உடல் சூட்டை இது பண்ணும்போது பித்த நாடிகளை ரொம்ப பாதிப்படைய செய்கிறது. உங்கள் உடல் சூட்டை அதிகமாகும் போது பித்த நாடிகள் பாதிப்படையும் போது உங்களுக்கு என்னென்னா நிறைய ஒன்று ஒன்றாக உங்களுக்கு உடலில் வந்து நோய்களின் அறிகுறிகள் வர ஆரம்பிக்கும். இந்த இந்த வஞ்சிதா தோஷத்தினால் இந்த நோய் அறிகுறியினால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, சீக்கிரம் திருமண வாய்ப்புகள் நடந்தாலும் உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இல்லற வாழ்க்கை சிறப்பு இல்லாத போது நீங்கள் எதை அதிகமாக பார்த்து எதனால் நீங்கள் உங்கள் உடம்பு சூட்டை அதிகப்படுத்தினீங்களோ அது வந்து உங்களுக்கு பயனற்ற முறையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களுடன் உடன் பிறந்த சகோதரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது, அவங்களுக்கு புடவைகள் வளையல் அந்த மாதிரி சகோதரிக்கு வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எனக்கு சகோதரி இல்லை அப்போ நான் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, உங்களுக்கு சகோதரி இல்லைன்னா யாராச்சும் அனாதை குழந்தைங்க மாதிரி இருப்பாங்களே அந்த குழந்தைங்களுக்கு சகோதரி உங்களுடைய சகோதரி ஸ்தானத்தில் இருக்கும் அனாதை பெண்களுக்கு நீங்கள் வந்து இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வஞ்சிதா தோஷங்கிறது நீங்கள் யாருக்குமே கெடுதல் பண்ணலை, நான் தானே பார்க்குறேன் என் உடம்பு தானே அழியுதுன்னு நினச்சி அதை வந்து அதுக்கப்புறம் யார் கெடுதல்னா, நீங்கள் திருமணம் ஆன பிறகு உங்கள் ஒய்ஃபுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி, உங்கள் ஒய்ஃபுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுடைய வாரிசுகள் எல்லாமே உருவாகாத தன்மை, சூட்டின் தன்மை குறைய ஆரம்பிக்கிறோம். சூட்டின் தன்மை குறையும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குன்ற ஆரம்பிக்கும். இதுதான் இங்கே நீங்கள் பெரிய தவறு. அப்போ இந்த தோஷம் மிக முக்கிய தோஷமாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தால் வந்து பந்த தோஷம். பந்த தோஷம் வந்து ஒரு நண்பனாக எடுத்துக்கோங்க, உங்களுடைய உடன் பிறந்தவங்களாக இருக்கோங்க, நீ தான் உன்னை நம்பி தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்களை ஆதரவு நம்பி உங்கள் கூட வர்றாங்க பார்த்தீங்களா, ஒரு நண்பனோ இல்லாட்ட உங்கள் உடன் பிறந்தவர்களோ இல்லாட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இவங்ககிட்ட போனால் எனக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு முழுசாக நம்பி வருவாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்பி துரோகம் பண்ணுவாங்க, நம்பிக்கை துரோகம் அப்படிம்பாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு கெடுபலனாக கூடும். எந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் அது வந்து கெடுபலனாக இருக்கும்னா, அது வந்து உங்கள் ஒருத்தர் வந்து முழுமையாக இவர் தான் என் வாழ்க்கையை விளக்கேற்ற போகிறாரு, இவர் தான் என் லைஃபை டேர்ன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழு நம்பிக்கை துரோகத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த நம்பிக்கைக்கு வந்து துரோகம் ஏற்படும் போது கல்வியில் ஒரு சர்க்கிள் ஏற்படும், உங்கள் வியாபாரத்தில் தாழ்வு நிலை ஏற்படும், திடீர் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, டக்
டக்குன்னு டவுன் ஆகி போயிருப்பீங்க. ஏன்னா அங்கே நம்பிக்கை துரோகம் யாருக்கோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, முழுசையாக நம்பிக்கை கொடுத்து அவங்கள அலற விட்டுருப்பீங்க. அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்கள் பிஸ்னஸில் காமிக்கும், உங்களோட பேச்சுவார்த்தைகள் பிரச்சனை ஏற்படும், நரம்பு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாக மாறும். இதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்பவே கிடைக்கும். அந்த காலத்திலேயே என்னைக்கு எப்போ செய்கிறீங்களோ அது உடனே உங்களுக்கு அந்த துரோகத்துக்குள்ள தோஷங்கள் உருவாகிவிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி உறவு முறைகளுக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பந்த பாசத்துடன் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறதும், அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட்டு பழங்கள் சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும், உடைகள் வாங்கி கொடுப்பதும், அவங்கள வீட்டுக்கு வர வச்சு கொடுக்கக்கூடாது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் அதெல்லாம் செய்து அந்த துரோகத்துக்கு பரிகாரம் இதுதான். அதாவது நம்பியர்களுக்கு துரோகம் அளித்தால் அதோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பின்னால் கிடைக்கும். அதனே உங்களுக்கு அது மனசு உறுத்தல் வந்த உடனேயே உங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த மாதிரி அப்பா கூட பிறந்தவர்கள் அம்மா கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு பழங்கள் ஸ்வீட்டு பூக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு புடவைகள் உடைகள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கும்போது அந்த துரோகம் வந்து உங்களுக்கு பந்த தோஷ துரோகம் நிவர்த்தி ஆகும். இந்த நிவர்த்தி ஆச்சுனாலும் உங்கள் பிஸ்னஸ்ஸுடைய மேன்மையே உயர ஆரம்பிக்கும், மேன்மேலும் உயர ஆரம்பிப்பீங்க. அதுவும் பண்ணலாம். அதாவது ஒருத்தர் வந்து உங்களை விரும்பி இருக்கக்கூட மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து உங்களை விரும்புகிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கி உங்களை விரும்ப வைக்கிறதுக்கு முயற்சி செய்து அவங்க உங்களை விரும்பின மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி ஒரு சொன்ன செய்வீங்க தெரியுங்களா, அவங்க லைஃபை கெடுக்கிற மாதிரி. அது வந்து கபிலத்த தோஷம் அப்படிங்க, கல்பித தோஷம் அப்படிங்கிற தோஷம். இந்த தோஷம் என்னன்னா, உங்களை ஒரு அதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்கள விரும்ப வைக்கிறது, அவங்கள சுற்றி ஒரு இக்கட்டான ஒரு ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சு நீ விரும்பியே ஆகணுங்கிற ஒரு ஒன்றை உருவாக்குவீங்க. அப்படி இருந்தால் அந்த பெண்ணோ ஒரு ஆணோ விரும்பலைன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்து அவங்கள பற்றி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுதான் கல்பித தோஷம் அப்படிங்கிறது. இந்த கல்பித தோஷம் வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால உங்களுடைய அதாவது நீங்கள் திருமணம் ஆகி இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு ஒரு வர மனைவி மேல் அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகும் நெகட்டிவான விஷயங்கள். உங்கள் மனைவியை பற்றி நிறைய பேர் சொல்லக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டா உங்கள் குழந்தைங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே நெகட்டிவாக வெளியே வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடியது தான் நம்ம கல்பித தோஷம் அப்படிங்கிறது நம்ம சொல்வோம். இந்த மாதிரி வர்ந்த ஒரு விஷயம் ஒரு உருவாகுதுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா உங்களை விட வயது மூத்த ஒரு பெண்மணிகளுக்கு உதவி செய்தல், இல்லாட்டா மூத்த பெண்மணிகளுக்கு திருமண வைபவங்களுக்கு உதவி செய்தல், இல்லாட்டா அனாதையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமண வைபவங்களுக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி செய்யும்போது இந்த கல்பித தோஷம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். வந்துலக தோஷம் அடுத்தால வந்து வந்துலக தோஷம் வந்து என்னன்னா, வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்தல், வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்தால் வந்துலக தோஷம் அப்படிம்பாங்க. இந்த தோஷம் என்னென்னா, சுவாச கோளாறுகள் நரம்பு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நரம்பு பிரச்சனை சுவாச கோளாறுகள், அதாவது வயது மூத்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறவங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டி அளவு அதிகமாக இருப்பாங்க, ரொம்ப அனுபவசாலி உள்ளவங்க. அந்த வயது மூத்த பெண்ணை முடிக்கிறவங்களுக்கு செல்வ நிலை கூடும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு, ஒரு சொசைட்டியில் ஒரு அந்த மாதிரி பாசிட்டிவான சொல்கிறதும் உண்டு. ஆனால் இங்கே தோஷம் அது உண்டு, வயது மூத்த பெண்ணை முறித்தால் தோஷம் உண்டு. என்ன தோஷம் உருவாகுன்னா, சுவாச கோளாறுகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தோஷங்களாக இருக்கும். இதுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கலனா, தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு உங்களை விட வயது கூடின தம்பதிகளை பார்த்து அவங்கக்கிட்ட அவங்கள வீட்டுக்கு வர வைத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு புடவை ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த வந்துலக தோஷம் வந்து நிவர்த்தியாகும். அதனால் இந்த வந்துலக தோஷமும் ரொம்ப வலிமையான தோஷம். இது வந்து யாராக இருந்தாலும், நீங்கள் உங்களுக்கு மூத்தவங்க யாராச்சும் ஒரு அதாவது பிரபலமானவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணால் கூட பிரபலமானவங்க அதுக்கு தக்கன பரிகாரங்கள் உங்களுக்கு தெரியாது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அது தெரியாமல் நிறைய தவறு செய்யும்போது அது உங்கள் உடம்பை வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதனால் எப்போவுமே பிரபலமானவங்களை கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கை முறையை நடத்தாதீங்க. அவங்க சில விஷயங்கள் வெளிப்படையாக தெரியும், அதுக்கு அவங்க மறு இதாக பரிகாரங்களாக ஏதாச்சும் ஒன்று அவங்க செஞ்சு ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயமாக மாறாது, தோஷங்களாக மாறாது. ஆனால் உங்களுக்கு இது வந்து பெரிய தோஷமாக மாறும். அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனமாக, வந்துலக தோஷத்தை கவனமாக கையாளுங்க, சரிங்களா. அடுத்தால பார்த்தீங்கன்னா பிரணகால தோஷம். இந்த பிரணகால தோஷங்கிறது
அதாவது என்னன்னா, ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பணம் பொருள் காசு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், பார்த்து கல்யாணம் முடிப்பாங்க. அதாவது ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் முடித்து கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ள வீட்டில் வயசானவன் ரொம்ப வறுமை ரொம்ப வயசானவனாக இருப்பான், இல்லாட்டா ரொம்ப இதாக இருப்பான், அதாவது நோயில் படுத்தவனாக இருப்பான். ஆனால் அந்த நோயில் படுத்திருக்கான், பணக்காரனாக இருக்கான், அந்த பணங்காசை மட்டும் அனுப்பிச்சிட்டா போதும், பொண்ணு அவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதியாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு தோஷத்தை, அதாவது அந்த பெண் வாழ்க்கையை வாழவே முடியாது, அந்த கணவன் கிட்ட போய் வாழ முடியாது, ஊருக்காக சும்மா பேருக்கு அந்த பெண்ணை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதை வந்து பிரணகால தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரணகால தோஷம் வந்து ரொம்ப நெகட்டிவானது. அந்த பெண்ணுடைய சாபம் வழிகள், அவளுடைய ஒவ்வொரு அணுவா சித்திரைப்படம் பண்ணும்போது உங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே அழிவின் தன்மைக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த குடும்பத்தில் யாருமே உருவேறவே முடியாது. அந்த பெண் வீட்டாருடைய குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். இந்த பெண் மட்டும் அந்த சொத்தை ஆளும் திறனாக இருப்பாள். ஆனால் அந்த பெண் கூட பிறந்தவங்களோ பெண் வீட்டார்களோ அந்தக்குள்ள எதை ஆசை வைத்து பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க அணிவிக்க முடியாத தன்மையாக மாறிவிடும். இந்த மாதிரி பிரணகால தோஷம் உள்ளவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த இப்போ நம்மளுக்கு அந்த தோஷம் இருக்குதா இல்லைன்னு கூட தெரியாது, முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க, நம்ம இப்போ அணிவிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வசதிகள் இருக்கும், ஆனால் யாரும் திருமண வைபவங்கள் எதுவுமே சரியாக வாழ மாட்டீங்க. அந்த மாதிரி திருமணம் ஒரு தாம்பத்திய உறவே அந்த குடும்பத்தில் நடக்காத தன்மையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னா இந்த பிரணகால தோஷம் தான். இந்த பிரணகால தோஷத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி நிவர்த்தி பண்ணலான்னா, அனாதை பெண்களுக்கு கல்யாணம் முடித்து வைத்தால் உங்களுக்கு இந்த பிரணகால தோஷம் நீங்கும். அனாதையான ஒரு பெண்ணை எடுத்து அந்த பெண்ணை தன் பெண்ணாக பாவித்து அவளுக்கு வேண்டிய திருமண வைபவங்களுக்குள்ள செலவுகள், மற்ற துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து, தாலி முதற்கொண்டு எல்லாம் வாங்கி கொடுத்து, தாலி மெட்டி பூக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பெண்ணுக்கு திருமணம் வைத்து வைபவங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரணகால தோஷம் வந்து நீங்கும். அந்த பிரணகால தோஷம் நீங்கினாதான் நீங்கள் திருமணம் வைத்து கொடுக்க அந்த பெண் வந்து குழந்தை பாக்கியம் பெற்று, குழந்தை பெற்ற பிறகுதான் அந்த தோஷம் நீங்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதனால் நீங்கள் எந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடித்து வச்சு அதை ஃபுல்லாக நிவர்த்தி ஆன பிறகு தான் உங்கள் வீட்டில் முழுமையான அந்த தோஷ நிவர்த்தியை உருவாகும். இந்த மாதிரி தோஷங்கள் வந்து 5 விதமான தோஷங்கள், ரொம்ப நெகட்டிவான தோஷங்கள். இதுக்கு சரியான பரிகாரம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா முழுமையான ஒரு சக்ஸஸான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். ரொம்பவே அழகாக சொன்னீங்கம்மா. நான் துரோகம் செய்தவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன ஏற்படும், ஏன் துரோகம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஆனாலும் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில சில செயல்களே வந்து எப்படி தோஷமாக மாறும், அந்த தோஷத்தையும் எப்படி நிவர்த்தி செய்யலாங்கிறதையும் நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் பலமா. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா, உங்களுக்கான நிகழ்ச்சி.